இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். திருப்பாடல் 144. வெற்றிக்கு நன்றி. என் பாறையாய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. என் கற்பாறையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே. மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. ஆண்டவரே, மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் யார்? மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார்? மனிதர் சிறு மூச்சுக்கு ஒப்பானவர். அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, செப்டம்பர் மாதம் 23 வெள்ளிக்கிழமை அன்று ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திலே நாம் சந்திக்கிறோம். கடவுளுடைய நாமம் என்றென்றும் ஓங்கப்படுவதாக. கடவுளுடைய நாமம் என்றென்றும் மாட்சி அடைவதாக. இந்த புதிய நாளிலே ஆண்டவர் தன்னுடைய பேரன்பையும் பேரிரக்கத்தையும் காட்டுகிறார். புதிய நாளை கொண்டு வந்து நம்முடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியை வைக்கிறார். இந்த நாள் முழுவதும் நம்பிக்கையின் நாளாக இருந்திடவும் நாம் அவரிலே பற்றுக்கொண்டு ஆண்டவர் வழிநடத்துகிற பாதையிலே செல்லவும் இந்த நாளை நாம் தயாரிப்பு செய்வோம். எனவே நம்முடைய இதயங்கள் எல்லாம் நன்றி கலர்ந்த உணர்வுகளோடு ஆண்டவருக்கு வெளிப்படுத்துவோம். ஆண்டவரே, புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி. எங்களுடைய மீட்பராகிய கடவுளே, எங்களுடைய தேவைகளை எல்லாம் இன்று நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி. நாங்கள் உம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நிலை குலையாமல் நாங்கள் நாள் முழுவதும் உம்முடைய அருட்கரத்தினால் வழிநடத்தப்பட எங்களுக்கு அருள் தாரும் என்று செபிப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 144 திருப்பாடலிலே நாம் பார்க்கிறோம் அல்லவா, இந்த திருப்பாடலிலே நாம் பார்க்கிறோம், என் கற்பாறை ஆண்டவர், என் கோட்டை அவர், எனக்கு பாதுகாப்பாளராக இருக்கிறவர் என் ஆண்டவர், என்னை மீட்டெடுக்கிற தெய்வமாக மீட்பருமாக இருக்கிறவர் என் ஆண்டவர், என்னுடைய வாழ்விலே கேடயமும் புகலிடமுமாக இருக்கிறவர் ஆண்டவர். ஆக இப்படியாக இத்தனை குணநலன்களை கொண்டு மனித வாழ்க்கையிலே அவரும் ஒரு அங்கமாக இருக்கிறார். என் மீது வருகிறவர் அல்லது என் மீது பற்றுக்கொள்கிறவர் நிலை குலைந்து போக மாட்டார். காரணம், நான் கற்பாறையாக இருக்கிறேன், கோட்டையாக இருக்கிறேன், வலிமையாக இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு அடைக்கலம். ஆக இப்படிப்பட்ட மெய்யான செம்மறிதான் நம்முடைய கடவுளாக இருக்கிறார். எனவே ஆண்டவரிடம் செல்வோம், ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவருடைய வாக்கிலே நாம் அமைதியை காண்போம். இந்த நாளிலே தாய் திருச்சபையானது புனித பியோவினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. இந்த புனித பியோ கப்புச்சின் துறவியானவர். வாழ்கிற வாழ்க்கை சூழலிலே 5 காயத்தை பெற்றவர், இறைவனோடு ஒன்றித்தவர். இன்னும் தன்னுடைய வாழ்க்கையில் அன்னை மாமரி அவள் காட்டிய விசுவாசம், அன்னை மாமரியின் மீது கொண்டிருந்த அன்பும் இரக்கமும் இந்த நாட்களிலே அவருடைய பரவச பேச்சும் எல்லா காலங்களிலும் உகந்ததாக இருக்கிறது. இந்த புனித பியோ அன்னை மாமரி மீது அலாதி பற்று கொண்டிருந்தார். திருச்சபமலையை தியானிக்கிற போது இந்த அன்னையினுடைய பிரசன்னம் நம் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவிடம் அழைத்து செல்லும் என்பதில் உறுதியாயிருந்தார். எனவே இந்த நாளில் நாம் இந்த புனித பியோவிடமும் ஜபிப்போம். அன்பு இயேசுவே, இந்த புனித பியோ மூலமாக துன்பங்களிலே உம்மை கண்டுகொள்ளவும், துன்பங்களிலே நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை மீட்பீர் என்ற ஜபத்தை நாமும் சொல்லுவோம். இந்த நாளில் நம்முடைய ஆன்மீக சிந்தனைக்கு நாம் பார்க்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. எனவே கடவுள்தான் தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த நிகழ்வுகளை நமக்கு செய்து காட்டுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றிற்கும் காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், இப்படியாக எல்லாவற்றிற்கும் நான் ஒரு காலம் வைத்திருந்தாலும் இதை எல்லாமே கடவுளுடைய மாட்சிக்காக,
கடவுள்தான் தொடக்கம் முதல் இறுதி வரை இருக்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் நாம் ஒவ்வொரு கடவுள் செய்கிற ஒவ்வொன்றையும் தக்க காலத்திலே அதை செய்மையாக செய்கிற அறிவையும் ஆற்றலையும் பெற்றிருந்தாலும் இன்னும் நாம் மனிதர்கள்தான். எனவே நாம் கடவுளுக்கு உகந்த வரையிலே செயல்பட அன்றாடம் ஜெபிப்போம். இந்த நாளில் லூக்கா நற்செய்தி 9:18 நாம் பார்க்கிறோம். பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசுவை பார்த்து, நீரே கடவுளின் மெசியா, ஆக வாழ்வையும் சுவைத்தவர் பேதுரு. ஆண்டவர் இயேசுவினுடைய முழு சாராம்சத்தை புரிந்து கொண்டவர் பேதுரு. எனவே தான் இப்படிப்பட்ட ஒரு வாக்கை கடவுளுக்கு செலுத்துகிறார், ஆண்டவரே நீர்தான் கடவுளின் மெசியா என்று. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாமும் நற்கருணையிலே ஆண்டவரை இனம் கண்டுகொள்வோம். நம்முடைய துன்ப துயரங்களிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணருவோம். கடவுள் மெசியாவாக நம்மோடு இருக்கிறவராக, நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார் என்பதை உணர்வோம். அன்பே உருவான இறைவா, எங்கள் மெசியாவே, ஆசீர்வதியும் கர்த்தாவே, ஆமென்.